கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். கடத்திட்டு போயிட்டானா இல்ல இவ யாரையாவது கடத்திட்டு போயிட்டாளா? டேய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு கம்ப்ளைன் கொடுக்க வந்தா பாரு, நம்மள செருப்பால அடிக்கணும்டா. அடிச்சுக்க. ஆனா இந்த செருப்பெல்லாம் இல்லப்பா, கவர்மெண்ட் கொடுத்த பூட்ஸ் தான் இருக்குது. தட்டுமா சார்? உங்களால ஆக்சன் எடுக்க முடியுமா முடியாதா? நீ ஆக்சன் எடுனா எடுத்துறணுமா? அதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கறேனா? அதுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா? கம்ப்ளைன் எழுதி கொடுத்துட்டு போங்க, எங்க வேலை முடிஞ்சவுடனே பாக்கலாம். கம்ப்ளைண்ட் எழுதி உங்ககிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான், ஒரு கழுத கிட்ட கொடுக்கறது ஒண்ணுதான். அப்புறம் ஏன்டா இங்க வந்தீங்க? கழுதைய தேடிக்கிட்டு போக வேண்டியதாடா, போகடா. வணக்கம் சார். யாருப்பா நீங்க, என்ன விஷயம்? சார் என் பேர் விஜய், இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா பெரிய பிஸ்தா நினைப்பா? ஒரு மந்திரி மகன் கூட மரியாதை இல்லாம அவளை காலேஜ்ல வச்சு அவமானப்படுத்தி இருக்கிற. சார் இப்ப நாங்க வந்தது வேற விஷயமா. சார் எங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பிரியான்ற பொண்ணு பிஎம்என் 1990 அம்பாசிடர் கார்ல என்ன ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். இதை போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்க சார். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா கமிஷனர் கிட்ட போ, இல்லன்னா ஐஜி கிட்ட போ. தூக்கிட்டு போன என் சொந்தக்காரனா இல்ல மாமன் மச்சானா, எதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிற? சார் நீங்க எங்க தொகுதி எம்எல்ஏ, நீங்களாவது கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குவீங்கன்னு. பொறுப்பா நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எவன் எவ்வளவு கடத்திட்டு போனா, எங்க எடுத்துட்டு போய் வச்சிருக்கான், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் கவனிக்கிறதா என் வேலையா? நான் என்ன மந்திரியா இல்ல மாமாவா? யோ எவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு இவ்வளவு கீழ்த்தனமா பேசுறிய? 24 மணி நேரமும் என் வீட்டுக்கு கதை உங்களுக்காக திறந்திருக்கும். உங்க குறைகளை எப்ப வேணா வந்து சொல்லலாம்னு தெரு திருவா கூட்டம் போட்டு எங்க முன்னாடி கும்பிடு போட்டு பிச்சைக்கார மாதிரி ஓட்டு கேட்டீங்களே, இப்ப என்னடானா? ஓட்டு கேட்டீங்க ஓட்டு கேட்டீங்கன்னு வந்துருவீங்களே. ஓசிலியா ஓட்டு போட்டீங்க, ஒரு ஓட்டுக்கு 20 ரூபாய் செலவு பண்ண வயிறு எரியுது. 1 லட்சம் ஓட்டு லீடிங்ல வந்திருக்கிறேன்னா எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன்? காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கணக்கு போட்டு சொல்லு, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா அமைட்டு நில்லு. மினிஸ்டர் சார் இப்ப அமைக்கிட்டு இருக்கிறோம், எங்க மாணவர் பட்டாளம் கொந்தளிச்சு எழுந்தோம்னா உங்க மந்திரி சபை ஒரே ஐடியா அமைக்கும், எச்சரிக்கிறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சாவு முனி அடிப்ப. எங்களை அழிக்க நாங்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம், எங்களை நாங்களே அழிச்சுக்கோம். சார் கடைசியா கேக்குறேன், உடனே ஆக்சன் எடுத்து எங்க பிரியாவை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட ஒப்படைக்க முடியுமா முடியாதா? என்ன மிரட்டுறியா? கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நினைச்சு பாருங்க சார. உங்க மகளை எவனா கடத்திட்டு போயிருந்தா உங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? என் மகளை கடத்திட்டு போறதுக்கு இந்த நாட்டுல எவனுக்காவது தில்லு இருக்கா, இல்ல எவனாவது பிறந்திருக்கானா? வண்டியவே நிறுத்திட்டீங்களா? நான் யார் தெரியுமா? இதுக்காகத்தான்டா வண்டிக்கு முன்னால கொடி ஏத்தி வைங்கடான்னு சொல்றது, கேக்குறீங்களா? யார் ராங்க செக் போஸ்ட்ல? என்னையா வேலை பாக்குறீங்க? மந்திரி வண்டியவே நிறுத்திட்டீங்களா? கத்துன பிஸ்டல் வெடிச்சிடும். யார் ரா நீ? உங்க பொண்ண கடத்த போறோம். எங்களோட படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை காணோம்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பதில் சரியில்லை. உங்ககிட்ட வந்து சொன்னோம், நடத்த சரியில்லை, அதனாலதான் இப்ப உங்க பொண்ணை கடத்துறோம். இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி கண்டுபிடிப்பீங்களோன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க பிரியா காலேஜுக்கு வந்தா உங்க ராணி வீட்டுக்கு வருவா. தமு வரீங்களா? முடியாது. வாமா. வரலன்னா என்ன பண்ணுவேன்? டேய் அவட்ட என்னடா பேச்சு, தூக்குங்கடா. மினிஸ்டர் சார் எங்களுக்கு எங்க பிரியா வேணும், அவ்வளவுதான். அவளை உடனே கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு எங்களை தேடுறதோ இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதோ இந்த மாதிரி சிலிம்பு விஷயம் ஏதாவது பண்ணீங்க, உங்க பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான். கார் சாமியை கொடு, சாமியை கொடு, சாமியை கொடுத்து சொல்லிடா. ஏன் அழுதுகிட்டே இருக்கிற? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? கொஞ்சம் பொறுமையாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடறேன்.
Yes, Commissioner Jayakumar speaking. நான் Minister சுந்தரமூர்த்தி பேசுறேன். ஆ, சொல்லுங்க. எத்தனை தடவையா சொல்றது? பிரியான்ற காலேஜ் ஸ்டூடண்ட எவனோ ஒரு அயோக்கியம் கடத்திட்டு போயிருக்கான். அதுக்கு பதிலா என் மகளை காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த பிரியா எங்க இருக்கான் கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைங்க. அப்பதான் என் மகள் எனக்கு கிடைப்பா. I'm sorry sir. ரெண்டு நாளைக்கு என்னால எந்த ஆக்சன் எடுக்க முடியாது. யார்கிட்ட பேசுறேன் நீ? தமிழ்நாட்டிலேயே 100,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சு மந்திரியா வந்தவனா? தொலைச்சிருவன் தொலைச்சு. சார், இப்ப எங்கிட்ட பேசின அதே டைலாக அங்க ஒரு தடவை பேசி பாருங்களேன். பாப்போம். அடோ பாவிங்களே, நேரம் பார்த்து குத்துறீங்களா? டேய், என்னங்கடா அது? எப்பா, இதுக்கு மேல எங்களால பசி தாங்க முடியாதுடா. இப்ப மட்டும் நீ சாப்பிட வேணாம் சொன்ன. பாத்தியா, புல்லு போட்டு சாம்பார் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுவோம். ஜாக்கிரத. ஆமாண்டா, நீ வேணா அவளோட வரதர், எங்களால முடியாது. ராணி, நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல, இப்ப வாச்சு சாப்பிடு. சாப்பிட முடியாது. உன்னால நாங்களும் பட்டினி கிடக்குறோம். பட்டினி கிடந்து சாவுங்க. எனக்கு என்ன பத்தி? நாங்க உன்ன கடத்திட்டு வந்தோம், உண்மைதான். ஆனா எதுக்காக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எங்களுக்கும் உனக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. நாங்க ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா கூட உன் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல கொடுமைப்படுத்துறதுக்காகவோ உன்னை தூக்கிட்டு வரல. உன்னோட படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி, ஒரு தோழி, உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, அவளை எவனோ கடத்திட்டு போயிட்டான். இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எந்த நிலைமையில இருக்கா எங்களுக்கு தெரியல. அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் எங்களுக்கு தெரியல. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட வந்தோம். அவர் என்ன பதில் சொன்னாரு, எப்படி பேசி அனுப்புனாருன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு தங்கச்சியை பிரிஞ்ச அவங்க அண்ணன் எப்படி துடிச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு மந்திரியா இருந்து கூட உங்க அப்பா இதை புரிஞ்சுக்கல. அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்தோம். நம்மளா யாரு? நாளைக்கு இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்க போற இளைஞர்கள், மாணவர்கள். மாணவர்கள் மாணவர்களா நடத்தப்படணும், மக்கள் வாழ்க்கை உயரணும், நாட்டை ஏமாத்துற அரசியல்வாதிக்கு ஆதிக்கம் அடங்கணும், சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக ஒரு போராட்டத்துல எங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டோம். எங்கள்ல ஒருத்தி தான் அந்த பிரியா. அந்த மாணவி காணும் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், வேதனைப்பட்டுகிட்டு இருக்கோம். அந்த உணர்வு உனக்கு இருந்தா? உன்னோட படிச்சுட்டு இருந்த இன்னொரு பொண்ணு திரும்பி வரணும்னு ஒரு நல்ல எண்ணம் உனக்கு இருந்தா? நீங்க இருக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். இவங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். இல்ல, நான் போகல. எஸ், நீங்களா கொண்டு போய் விட்டாலும் பிரியா கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். விஜய், உங்க போராட்டத்துல என்னையும் சேர்த்துக்குங்க. உங்கள ஒருத்தியா என்னையும் ஏத்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராணி. விஜய், எனக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிடலாமா? எல்லாரும் சாப்பிடுங்கடா. சார், உங்களுக்கு பார்சல். சார், இது நம்ம ராணி அம்மா போட்டு போன டிரஸ் மாதிரி இல்ல? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போ. ஐயோ, எல்லாமே போச்சு. நீங்க மந்திரியா இருந்து என்ன பிரயோஜனம்? என் மகளோட மானமே போச்சு. அவ போட்டுட்டு போன ட்ரெஸ் கேட்டு அமிச்சுட்டாங்களே. நமக்கு பிறந்த பொண்ணு இப்ப அந்த பசங்க முன்னாடி பிறந்த மேனியா. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கே. புது டிரஸ் வாங்கிட்டு லேட் ஆயிடுச்சு. அளவுல சரியா இருக்குமா? எல்லாம் உன் சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டு பார். ஏன் சைஸ் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணால பார்த்தாலே கணக்கு போட்டுருவேன். இந்தா